Hi guys, welcome back to Akash 360. Renault Kiger 2020 model India la ungalku nalla update oda Renault dip vandu ungalku eduthu vandirukanga. Appadi enna update oda kondu vandirukanga appadi solli da indha video la romba detailed ah discuss panna porom. 2020 model la ungalku interior enna ma vandu change pannirukanga. Exterior look vandu eppadi vandu ungalku change up aayirukku. Variant wise features vandu ungalku ella variant la eppadi vandu ungalku extra features vandu add panni vandu koduthirukanga. Appra variant lineup la enna ma vandu ungalku changes eduthu vandirukanga. New color enna ma vandu ungalku add pannirukanga. Adhu po mileage specifications ellame paathom appadina indha video la romba detailed ah vandu discuss pannirukom. Adhu po variant wise யாருக்கு வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகும் அது போக காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த கார்ல எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டாவே எடுத்து சொல்லிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியால என்ன வந்துட்டு இருக்கு அதோட டீடைல் ரிவ்யூ பார்க்கணும் நினைச்சீங்க அப்படினா மறக்காம கீழ போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ரெனால்ட் கைகர் மாடல் வந்து உங்களுக்கு ஜனவரி 2021 வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணாங்க. அப்பறம் இப்போ வரைக்கும் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு காம்படிசிவ் செக்மெண்ட்ல உங்களுக்கு நல்லா வந்து சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி வந்து உங்களுக்கு 2000 to 3000 வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் டீடைலா பார்த்தோம் அப்படின்னா ஓனர் ரிவ்யூ இந்த காருக்கு வந்து லான்ச் ஆனோட 1 month வெஹிக்கிள் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் நினைச்சிங்க அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன் இல்லை கீழே லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ சேஃப்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது 4 star கிட்ட வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு குளோபல் என்கேப் ரேட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா 4 star சேஃப்டி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ சேஃப்டி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. இப்போ உங்களுக்கு 2020 மாடல் நல்ல காஸ்மெட்டிக் அப்டேட்டோட ஃபியூச்சர்ஸ் அப்டேட்டோட வேரியன்ட் லைனப்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி நியூ கலர் ஆப்ஷன்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு நல்ல அப்டேட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது சேல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணணும் இந்த செக்மெண்ட்ல அப்படின்றக்கா இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். 2020 மாடலோட எக்ஸ்டீரியர் அப்டேட் மொத்தம் அப்படின்னா உங்களுக்கு லுக் வைஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன்ல எந்த அப்டேட்டுமே வந்து கிடையாது. அதில் ஃபர்ஸ்ட் டெயில் கேட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குரோம் இன்செர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து உங்களுக்கு சில்வர் கலர் வந்து உங்களுக்கு ஸ்கிப் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சைடில் டோரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிகால்ஸ் வந்து பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்ததில் டர்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்கரிங்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக நியூவாக பார்த்தோம் அப்படின்னா 16 inch டைமண்ட் கடார வீல்ஸ் வந்து எடுத்துருந்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ரெட் கலரில் பார்த்தோம் அப்படின்னா வீல் கேப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக் மாதிரி வந்து கொடுக்குது. நியூ கலர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் மஸ்டர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டாப் மாடலில் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டியூல் டோன் ரூஃபோட பிளாக் கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்டீரியர் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து உங்களுக்கு ஜிடி வேரியன்ட் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்டீரியர் வந்து சேஞ்ச் அப் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட் அண்ட் பிளாக்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் அப் மாதிரி வந்து போகுது. அது போக உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்டில் உள்ள ஆம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், கியர் நாப், ஸ்டீரிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெட் ஸ்டிச்சிங்கோட ஒரு ஜிடி வேரியன்ட் மாதிரி தான் அப்டேட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ரெட் அண்ட் பிளாக் ஃபினிஷ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்பீலிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து கொடுக்குது இன்டீரியரில். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வைஸ் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க டாப் மாடலில். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அசசரிஸில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாப் மாடலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர் ஃபில்டர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சராக எல்லா வேரியன்ட்லையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது போக ஆல்ரெடி இருக்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. எல்லா மாடல்ஸுமே 8 inch டச் ஸ்க்ரீனு, 7 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ரமெண்ட் கஸ்டரு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், புஷ் பட்டன், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் இதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் வேரியன்ட் வைஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். இதில் டோட்டலாக 5 variants வந்து அவைலபிளாக இருக்குது. பேசிக் மாடல் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆர்எக்ஸி. நெக்ஸ்ட் ஆர்எக்ஸ்எல் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் வாங்கணும் நினைக்கிறவங்க இந்த மாடலில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்எக்ஸி வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும். ஏஎம்டி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. வாங்கணும் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து வாங்கிக்கோங்க. 1 liter டர்போவில் எனக்கு சிவிடிலாம் வேணும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனில் வந்து போகணும். அது போக நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வேணும், எனக்கு ப்ரைஸ் எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே எனக்கு மாடர்னாக இருக்கணும், சூப்பராக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனோடய வருது. நெக்ஸ்ட் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 5 star ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் இருக்கும். அதாவது நெக்ஸான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. அதுக்கடுத்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உங்களுக்கு ரெனால்ட் கைக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி வெஹிக்கிளாக பார்த்தோம் அப்படின்னா 4 star வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிசான் மைக்னெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பிளாட்ஃபார்மில் ரெடி பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு 4 star ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ சேஃப்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு கார் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது போக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த உங்களுக்கு 4 airbags வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் டிபிடி, ரியர் பார்க்கிங் சென்சர், அது போக உங்களுக்கு டோர் சென்சிங் லாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. 60-40 ஸ்பிளிட் சீட் வந்து கொடுக்குறாங்க. ரியலில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோட வருது. காரோட டைமென்ஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை உங்களுக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 40 liters வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 mm வருது. ஃபுட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 405 liters வந்து கிடைக்குது. அது போக உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் சீட் பார்த்தோம் அப்படின்னா 222 mm ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காரோட டெக்னிக்கல் ஸ்பெக் பார்க்கும்போது உங்களுக்கு அப்டேட் எதுவுமே எடுத்துட்டு வரல. உங்களுக்கு ஸ்டீரிங், சஸ்பென்ஷன், டயர் பிரேக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய வெஹிக்கிள் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த 2 petrol இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. புது மாடலில் மெக்கானிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எந்த சேஞ்சுமே வந்து பண்ணல. ஸோ 2 petrol இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு 1 liter பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் யூனிட், இன்னொன்று வந்து உங்களுக்கு டெர்போ யூனிட் வந்து கொடுக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே 5 speed தான் வந்து அவைலபிளாக இருக்குது. நார்மல் இன்ஜினில் 1 liter பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் வந்து 5 speed, ஏஎம்டி 5 speed வந்து கொடுக்குறாங்க. டர்போ இன்ஜின் போனோம் அப்படின்னா 5 speed
மேனுவல் இல்ல அப்படினா உங்களுக்கு CVT ஆப்ஷன் வந்து கொடுக்கறாங்க. வேரியன்ட் லைனை பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. RXT ஆப்ஷனல் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு லாஸ்ட் இயர் புதுசா லான்ச் பண்ண வேரியன்ட். அதுல வந்து உங்களுக்கு நார்மல் இன்ஜின் மட்டும் தான் பாத்தீங்க அப்படினா ஆஃபர் அவேலபிள் ஆச்சு. இப்போ உங்களுக்கு அந்த வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படினா டர்போ வந்து ஆட் பண்ணிருக்காங்க. மேனுவல் CVT ரெண்டுமே வந்து அவேலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் மைலேஜ் பார்த்தோம் அப்படினா இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு டாப்பா 20.5 kmpல வந்து கிடைக்குது. பட் ரியல் வேர்ல்ட்ல பார்த்தோம் அப்படினா எகனாமிக்கலா டிரைவ் பண்ணும்போது யூசர் பார்த்தோம் அப்படினா இதோட அதிகமா கிடைக்கிற மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 22 மாடல்ல உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன் வந்து எடுத்து வந்திருக்காங்க டோட்டலா. சோ இதுல நியூ கலர் பார்த்தோம் அப்படினா மெட்டல் மஸ்டர்ட். ஆல்ரெடி ரெனால்ட்ல பார்த்தோம் அப்படினா அந்த கலர் வந்து உங்களுக்கு ரெனால்ட் ட்ரைபர்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கலர் தான் பார்த்தோம் அப்படினா இதுல வந்து உங்களுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு ரெட், சில்வர், ப்ளூ, பிரவுன், ஒயிட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. அது போக வேரியன்ட் வைஸ் பார்த்தோம் அப்படினா என்னென்ன கலர்ஸ் எல்லாம் வந்து அவேலபிளா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருக்கோம். நியூ கலர் பார்த்தோம் அப்படினா அது உங்களுக்கு டாப் மாடல்ல மட்டும் தான் அவேலபிளா இருக்கு. ஃபைனலி பிரைஸ் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. பிரைஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு பேசிக் மாடல் பார்த்தோம் அப்படினா மார்ஜின் வந்து உங்களுக்கு 5000 இன்கிரீஸ் பண்ணி ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 5.79 இருந்தது உங்களுக்கு 5.84 லாக்ஸ் ஆ பார்த்தோம் அப்படினா அது உங்களுக்கு மாத்தி இருக்காங்க. நியூ ஆட் பண்ண வேரியன்ட் லைனை பார்த்தோம் அப்படினா RXT ஆப்ஷனல் இருந்து உங்களுக்கு டர்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. அதுக்கான பிரைஸ் பார்த்தோம் அப்படினா மேனுவல் CVT ரெண்டுமே ex-showroom பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அது போக உங்களுக்கு எல்லா வேரியன்ட்டும் பார்த்தோம் அப்படினா ஆன் ரோட் சென்னை பிரைஸ் எவ்வளவு வருது அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீடைலா வந்து எடுத்து காமிச்சிருக்கோம். டாப் மாடல் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆன் ரோட் வந்து உங்களுக்கு 12.34 லாக்ஸ் வரைக்கும் வந்து போகுது. நெக்ஸ்ட் ரெனால்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான். அசசரி பேக்கேஜஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு சூப்பரா வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட பேக்கேஜஸ்ல பார்த்தோம் அப்படினா அசசரிஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஆட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அது வேணும் நினைச்சீங்க அப்படினா ஸ்பெசிபிக் பேக்கேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு சேல்ஸ் அப்ப நீங்க ஆட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து செக் பண்ணலாம். ப்ரோஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்டைலிஷான லுக் வந்து கொடுக்குது இந்த கார் உங்களுக்கு. காம்பாக்ட் SUV-ல அது போக ஸ்பேஸ் தான கேபின், டர்போ இன்ஜின் வந்து அவேலபிளா இருக்கு CVT ஆப்ஷனோட. அப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க. 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வேற வாங்கியிருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. வொர்த் ஃபார் மணி ப்ராடக்ட்டா உங்களுக்கு பிரைஸ் கம்மியா பார்த்தோம் அப்படினா நல்ல மாஸ் லுக்கோட நல்ல ஃபியூச்சர்ஸோட சூப்பரா இந்த கார் வந்து அவேலபிளா இருக்கு. இந்த காரோட கான்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு டீசல் இன்ஜின் வந்து அவேலபிளா இல்ல. ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு சன்ரூஃப், கனெக்டட் கார் ஃபியூச்சர்ஸ், வென்டிலேட்டர் சீட்ஸ் இதெல்லாம் வந்து மிஸ் அவுட் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா நார்மல் இன்ஜின்ல இருந்து உங்களுக்கு அவ்வளவு பெருசா இல்ல. அது போக ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரெனால்ட் வந்து கரெக்டா இல்ல. இன்டீரியர் டாஷ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த காரோட எக்ஸாக்ட் காம்படிட்டர் பார்த்தோம் அப்படினா காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு டாடா பஞ்ச் அண்ட் நெக்ஸான் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு ஹெவியா வந்து காம்படிட் பண்ணுது. அதாவது சேல்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படினா 5 மடங்கு பார்த்தோம் அப்படினா இந்த காரோட வந்து உங்களுக்கு அதிகமா வந்து சேல்ஸ் ஆகுது. அது பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கறனால நிறைய பேர் பார்த்தோம் அப்படினா ப்ரிஃபர் பண்ணி வந்து வாங்குறாங்க. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருந்து அப்படினா டாடா நெக்ஸான் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் மாருதி சுசுகி பிரீஸா பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கிடைக்கும். சோ பட்ஜெட் பார்த்தோம் அப்படினா ப்ரையாரிட்டி வச்சீங்க அப்படினா அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு பெஸ்டா இருக்காது. நெக்ஸ்ட் சேல்ஸ்ல டாப்ல இருக்க வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படினா ஹுண்டாய் வெனியூ, கியா சோனட். சோ இந்த ரெண்டு வெஹிக்கிள் எதுல பெஸ்டா இருக்கும் அப்படினா வெனியூ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கிடைக்குது. சோ அது பவர்ஃபுல்லா இருக்கும். சோ டீசல் இன்ஜின் பவர்ஃபுல்லா வேணும் அப்படினா வெனியூ வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கியா சோனட் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டிசிடி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க டர்போல. சோ அது வேணும் நினைச்சீங்க அப்படினா நீங்க கியா சோனட் வந்து பிரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிசான் மேக்னைட் பார்த்தோம் அப்படினா சேம் பிளாட்ஃபார்ம் தான். சோ டிசைன் வைஸ் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படினா அதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோல ரெனால்ட் கைகர் 22 மாடல் என்ன அப்டேட்டட் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியாவில் என்ன வந்துட்டு இருக்காரு டீடைல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம கீழே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காரோட அப்டேட்டை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.